பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு டாபிக், முருகர் மெசேஜ், சரிங்களா? ஸோ வரக்கூடிய 17ஆம் தேதி அக்டோபர் 17 கிருத்திகை வருது. இந்த கிருத்திகைக்கு முருகர் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் பயல் சொல்யூஷன் காட்டுறேன். பயல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 2 எல்லோ கிறிஸ்டல், பயல் நம்பர் 3 ஒயிட் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல நீங்க ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க முருகரை மனசுல நினைச்சுக்கிட்டு. ஸோ ஒரு கிறிஸ்டலுக்குமான மெசேஜ், முருகர் மெசேஜை நம்ம பார்க்கலாம். நீங்க உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 1, உங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, முருகரை நினைச்சு நீங்க வேண்டுதல் வைங்க, ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க வந்து செய்யும் போது ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்து முழுமை அடைய போகுது, சரிங்களா? யாரெல்லாம் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறீங்களோ உங்களுடைய மேரேஜ் லைஃப் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃபா வந்து மாறப்போகுது. அண்ட் வந்து யாரெல்லாம் மேரேஜ் லைஃபுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு வரன், வாழ்க்கை துணை வந்து சீக்கிரம் அமைவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் உங்களுடைய தொழில் ரீதியா, வேலை நிமித்தமா நீங்க என்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ, கடின உழைப்பு மேற்கொண்டு இருக்கீங்களோ, ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தகுந்த ஒரு சன்மானமோ இல்ல ரிவார்ட்ஸோ, ரெக்கக்னேஷன், அங்கீகாரமோ உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கிடைக்க போகுது. அது ஒரு மெசேஜ். அண்ட் 3வது வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் வந்து 40+ 50+ ஏஜ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஹெல்த்னால ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாத ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு மாதிரி மன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்ற போது ஸோ முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து சரியாகும். உங்களுக்கு என்ன மாதிரியான உடல்நல கோளாறுகள் இருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே அதுக்கான ரெக்கவரி ப்ராசஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. முருகர் அதுக்கு உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து கொடுப்பாரு. அண்ட் உங்கள் வீட்டில் யாருக்காவது பெரியவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுடைய உடல்நிலை சீராகிறதுக்கான எல்லா விதமான ப்ராசஸும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கான சரியான வழிகாட்டுதலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த முக்கியமான மூணு காரியங்கள் உங்க லைஃப்ல நடக்க இருக்கு. சோ முழுமை பெற இருக்கு, அங்கீகாரம் கிடைக்க இருக்கு, அண்ட் வந்து ரெக்கவர் ஆக இருக்கு. சோ நீங்க தொடர்ந்து முருகர் வழிபாடு, வேண்டுதல், வேற ஏதாவது மந்திரங்கள், வேல்மாறல் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. சோ நிச்சயமா இது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா கைகூடி வரும் அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 1, உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தீங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 2, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்க இருக்கு, சரிங்களா? ஒரு பரிசு உங்களுக்கு முருகர் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பரிசு வந்து நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பரிசு கிடைக்கும், ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா போயிட்டு இருக்கு, லவ் சக்சஸ் ஆக மாட்டேங்குது, மேரேஜ் வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்குது, வரன்கள் வருது அமைய மாட்டேங்குது அப்படின்ற போது ஸோ அதுல வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும், பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு கிஃப்டாவே முருகர் சைட்ல இருந்து கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு யாராவது ஒரு முக்கியமான ஒரு நபர், உங்களுக்கு பிடித்தமான நபர், சரிங்களா? ஸோ அவங்க உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வந்து வழங்குவாங்க. ஸோ அதனால அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களை சுற்றி கிரியேட் ஆகும். ஸோ அதுவுமே முருகர் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக கொடுக்க இருக்கிறார். அதாவது உங்க மனசுக்கு பிடித்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வச்சு, ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை கொடுக்கறது,
உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் வைபை வந்து ஏற்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங்கை வந்து உங்களுக்கு முருகர் வந்து கொடுக்க இருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் அம்மாவினுடைய பிளஸ்ஸிங், உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் இருக்கு, உங்கள் ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் இருக்கு, இல்லை அக்கா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வெல் விஷர், ஸோ உங்களுடைய குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ஸோ அவங்க கூட உங்களுக்கு வந்து ஒரு மனஸ்தாபங்கள் இருக்குன்னா, ஸோ அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு உங்க சைடு எதுவும் தப்பு இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்க உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸையும் அஃபெக்ஷனையும் உங்களுக்கு கூடிய விரைவில் கண்டிப்பா வந்து காட்டுவாங்க. ஸோ அதுவுமே முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங்கா வந்து அமைய போகுது. இதுல வந்து வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் வந்து உங்களுக்கு நிச்சயமாகும். ஸோ திருமணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சார்ட் அவுட் ஆயிடும். ஸோ உங்க மனசுக்கு பிடித்த நபரோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த வரக்கூடிய காலங்கள்ல. அது உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்க போகுது. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் பிளஸ்ஸிங் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜ் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து சடனாக ஏதாவது இன்கம், சடனாக ஏதாவது வெல்த் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இனிலேருந்து ஒரு 11 மாசத்துலேயோ இல்லை 11 வாரத்துலேயோ இல்லை சில பேருக்கு வந்து 11 நாட்கள்லையோ, சரிங்களா, 11 நாட்கள், 11 வாரங்கள், 11 மாதங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சடனான ஒரு வெல்த், ஒரு வளம் ஏற்பட இருக்கு, ஒரு மணி ஃப்ளோ ஏற்பட இருக்கு. பிகாஸ் அது உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு நாணயமா நடந்துகிட்டீங்க, நேர்மையா நடந்துகிட்டீங்க, பெரியவங்களை வந்து நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு கருணையோட அனுதாபத்தை வந்து காட்டியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அதனால அவரு ஒரு ரிவார்ட்ஸா மனம் நெகிழ்ந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்க இருக்கிறாரு, சரிங்களா. ஸோ இதனால நீங்க வந்து ஒரு வெல்தியான ஒரு மனிதனா, ஒரு செல்வ வளமிக்க ஒரு ரிச்சான ஒரு மனிதனா நீங்க வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமைய இருக்கு. நீங்க ஆல்ரெடி இதுதான் முருகர்கிட்ட ஒரு வேண்டுதலா வச்சிருக்கீங்க, நான் வந்து பெரிய செல்வந்தராகணும், பெரிய அளவுல நான் வந்து என்னோட பிசினஸ் நான் கொண்டு போகணும், நான் நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கணும், ஸோ மத்தவங்களுக்கும் என்னால அப்பதான் ஹெல்ப் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு மோட்டிவ்ல எல்லாம் முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னா, ஸோ அதையெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல நிறைவேறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும், ஒரு வழிபாதை வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அண்ட் உங்க மேல யாராவது கண்டிப்பா ஒரு ஆண் நபர் அக்கறை எடுத்துப்பாங்க, சரிங்களா. ஸோ நம்மளுக்கு அக்கறை செலுத்த யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு நெருடலோட இருக்கீங்கன்னா, ஒரு ஆண் நபர் உங்க மேல ஒரு கண்டிப்பா ஒரு அக்கறை எடுத்து ஸோ உங்களை இன்னும் வந்து மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு பாசிபிள் வந்து உருவாக போகுது. அதுவும் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங்கா அமைய போகுது, சரிங்களா. ஏன்னா முருகர் டைரக்டா உங்ககிட்ட வந்து அந்த ஆறுதல் கொடுக்க முடியலனாலும் ஒரு நபர் மூலயமா அந்த ஆறுதலை உங்களுக்கு வந்து கொடுப்பாரு, ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு. ஸோ நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுப்பாரு. ஸோ அதுக்கு ஒரு ஆண் நபர் அவங்களோட வயது மூத்தவராக கூட இருக்க அதிக சான்சஸ் இருக்கு, வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு முருகர் வரக்கூடிய காலங்களில் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய முருகர் மெசேஜ் கிருத்திகைக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.